ஹே காய்ஸ், இன்னைக்கு நாம உங்க வாழ்க்கையவே மாத்தக்கூடிய 12 லாஸ் ஆஃப் கர்மா பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம என்ன பண்றோமோ அது அப்படியே நமக்கும் பிரதிபலிக்கும். நம்ம நல்லது பண்ணா நமக்கும் நல்லது நடக்கும், நம்ம கெட்டது பண்ணா நமக்கும் கெட்டது தான் நடக்கும். இதுதான் கர்மான்னு சொல்றாங்க. இந்த கர்மா மேல நிறைய பேருக்கு நம்பிக்கையே கிடையாது. ஆனா நிறைய பேரோட வாழ்க்கையில இந்த கர்மா உண்மையாவே விளையாடு இருக்கு. அலைஸ் பசீன் அப்படிங்கிற ஆன்மீக வழிகாட்டி என்ன சொல்றாருன்னா, இந்து மதத்துல அடிப்படையா மூணு விதமான கர்மாவை நம்புறாங்க. நம்பர் 1, பிராராப்த கர்மா. இந்த ஜென்மத்துல நீங்க செஞ்ச நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் கிடைக்கிற கர்மா தான் பிராராப்த கர்மா. நம்பர் 2, சஞ்சித கர்மா. முன் ஜென்மத்துல நீங்க செஞ்ச நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் சேர்த்து கிடைக்கிற கர்மா தான் சஞ்சித கர்மா. நம்பர் 3, அகாமி கர்மா. இப்ப நிகழ்காலத்துல நீங்க எடுக்கிற முடிவுகள், நீங்க செய்யற செயல்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கிற கர்மா தான் அகாமி கர்மா. கர்மா அப்படின்னா வெறும் கெட்டது மட்டும் கிடையாது, நல்ல கர்மா கெட்ட கர்மா அப்படின்னு ரெண்டு வகையான கர்மா இருக்கு. நல்ல கர்மா அப்படிங்கிறது நாம செஞ்ச நல்ல விஷயங்களுக்கு நமக்கு கிடைக்கிற பலன். கெட்ட கர்மா அப்படிங்கிறது நம்ம செஞ்ச கெட்ட விஷயங்களுக்கு கிடைக்கிற பலன். அது சின்ன தப்பா இருந்தாலும் சரி, பெரிய தப்பா இருந்தாலும் சரி. உதாரணத்துக்கு, நம்ம ஒருத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி திட்டிருப்போம், அம்மாவை எதிர்த்து பேசியிருப்போம், கோவப்பட்டு எல்லாத்தையும் தூக்கி உடைச்சிருப்போம். இப்படி பண்ற சின்ன சின்ன தப்பும் கூட நமக்கு கர்மாவா பிரதிபலிக்கும். சரி, இந்த 12 கர்மாவின் சட்டங்கள் என்னென்ன, எப்படி உருவாச்சு, யார் இதெல்லாம் சொன்னா அப்படின்னு பாக்கலாம். பாசன் என்ன சொல்றாருன்னா, இந்த 12 லாஸ் ஆஃப் கர்மாவும் இந்து மற்றும் புத்த மதத்தவர்களோட நம்பிக்கை வழிமுறைகள்ல இருந்துதான் உருவாச்சு. இந்த 12 சட்டங்களுமே பிரபஞ்சத்துல நம்ம ஆற்றல் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிற ஒரு கருவி அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட ஒவ்வொரு செயல்களும் நம்மள எப்படி பாதிக்குது, மத்தவங்களை எப்படி பாதிக்குது, இந்த பிரபஞ்சத்தை எப்படி பாதிக்குதுன்னு இந்த 12 லாஸ் மூலமா நம்ம புரிஞ்சுக்க முடியும். லா நம்பர் 1, த கிரேட் லா. இத லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது, நாம விதைச்ச விதைய நாம அறுவடை பண்றோம். அந்த விதை நல்ல மருத்துவ குணமுள்ள செடியோட விதையாவும் இருக்கலாம், இல்லனா விஷ செடியோட விதையாவும் இருக்கலாம். நாம இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன கொடுக்கறோமோ அதுதான் நமக்கு அப்படியே திரும்ப கிடைக்கும். அன்பு, காதல், பாசம், இரக்கம், சந்தோஷம், இதெல்லாம் உங்களை சுத்தி உள்ள மக்களுக்கு இந்த மொத்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்கறப்போ உங்களுக்கு அதே அன்பு, பாசம், காதல் அப்படியே கிடைக்கும். அதே மாதிரி நீங்க கோபம், வெறுப்பு இதெல்லாத்தையும் இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுத்தா அதே தான் உங்களுக்கும் திரும்ப கிடைக்கும். இதுதான் த கிரேட் லா. லா நம்பர் 2, த லா ஆஃப் கிரியேஷன். நாம என்னதான் போட்டுட்டு போராடினாலும் வாழ்க்கை அது பாட்டுக்கு தன்னாலேயே ஓடிக்கிட்டு இருக்கோம். நாம அப்படியே மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்ப்போம் அப்படின்னு நினைச்சா அது தப்பு. நம்மளோட பங்களிப்பு இல்லாம நம்ம வாழ்க்கை ஒரு அடி கூட எடுத்து வைக்காது, இருந்த இடத்துல அப்படியேதான் இருக்கும். சோ எல்லாத்தையும் நீங்களே உருவாக்குங்க, எல்லா விஷயங்களையும் உருவாக்க ஆரம்பிங்க. எல்லாமே அதிசய மாதிரி தன்னால நடக்காது. உங்களோட அறிவை சரியா பயன்படுத்துங்க. உங்க ஆற்றல், திறமை இதெல்லாத்தையும் வச்சு உங்க வாழ்க்கையை நீங்களே அழகுபடுத்துங்க. இப்ப உதாரணத்துக்கு, உங்களுக்கு மூலிகை மருத்துவம் பத்தி நல்லா தெரியும் அப்படின்னா நீங்களே மூலிகை வைத்தியம் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த முறைகளை சில பேருக்கு குருவா இருந்து சொல்லிக் கொடுங்க. யாருக்கு தெரியும், உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு மாணவன் மிகப்பெரிய நோயை குணப்படுத்த உங்களால கூட முடியாத மூலிகை மருந்த கண்டுபிடிச்சு அந்த நோயை குணப்படுத்தி மக்களோட உயிரை காப்பாத்தலாம். இந்த மாணவனுக்கு நீங்க குருவா இருந்து எல்லாமே சொல்லிக் கொடுத்ததுனால அந்த மருந்தால காப்பாத்தப்பட்ட எல்லா உயிருக்கான பலன் உங்களுக்கும் கிடைக்கும். சோ நீங்க உருவாக்குற ஒரு விஷயம் உங்களுக்கு மட்டும் பயனுள்ளதா இருக்காம உங்களை சுத்தி உள்ளவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கணும். வாழ்க்கை தன்னாலேயே போகும்னு உட்கார்ந்துட்டு இருக்காம உங்க வாழ்க்கைய அழகாக்க புதுசா ஏதாவது உருவாக்குங்க. இதுதான் த லா ஆஃப் கிரியேஷன். நெக்ஸ்ட், லா நம்பர் 3, த லா ஆஃப் ஹியூமிலிட்டி. உங்க வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரணும்னா உங்ககிட்ட என்ன இருக்கோ அத அப்படியே தவிர்க்காம ஏத்துக்கணும். நிறைய வெற்றி பெற்ற மக்களை பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே மத்தவங்கள பத்தி கொஞ்சம் சிந்திக்கிறவங்களா இருப்பாங்க, தைரியமா இருப்பாங்க, அது கூடவே எல்லார்கிட்டயும் பணிவோட நடந்துப்பாங்க. இந்த சமுதாயம் அவங்கள பத்தி நிறைய குறை சொல்லும், அவங்க மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வைக்கும். இருந்தாலும் அவங்க போற பாதையில எந்த கோபமும் காட்டாம எல்லார்கிட்டயும் பணிவோடு தான் இருப்பாங்க. நீங்க பண்ண தப்புக்கு வேற ஒருத்தர் மேல பழிய போடக்கூடாது. உங்க தப்ப மறைக்க அவங்கள திட்டி குறை சொல்லக்கூடாது. நீங்க பண்ணது தப்புன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு லைஃப்ல மூவ் ஆன் ஆகி போய்கிட்டே இருக்கணும். நீங்க எதை அக்செப்ட் பண்ண மறுக்கிறீங்களோ அதுதான் உங்களை தேடி தேடி வரும். உதாரணத்துக்கு, இவன் என்னோட எதிரி, இவனை நான் என் வாழ்க்கையில பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அவன் மூஞ்சிலதான் நீங்க அடிக்கடி முழிப்பீங்க. மேபி அவன் உங்க பாஸா கூட வந்து உட்கார வாய்ப்பு இருக்கு. எனக்கு இந்த ஏழ்மையான வாழ்க்கை வேணான்னு நினைக்காதீங்க. அந்த ஏழ்மை மட்டும்தான் உங்களை சூழ்ந்திருக்கும். இப்ப இருக்க வாழ்க்கையை நிராகரிக்காம அப்படியே ஏத்துக்கிட்டு
எனக்கு இன்னும் வளமான வாழ்க்கை வேணும்னு நினைங்க. நீங்க ஒரு விஷயத்த மறுக்கிறீங்கன்னா அதுதான் உங்களை தேடி தேடி வந்துகிட்டே இருக்கும். இதுதான் லா ஆஃப் ஹியூமிலிட்டி. நெக்ஸ்ட் லா நம்பர் 4, த லா ஆஃப் க்ரோத். வளர்ச்சி அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். சுத்தி இருக்கிறவங்க மெச்சார் ஆகணும், அவங்க வளரணும், இந்த சமுதாயம் வளரணும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தா மட்டும் போதாது. நம்ம கிட்ட என்ன தவறு இருக்கோ அதை மாத்திக்கிட்டு நாம முதல்ல வளரணும். பர்சனல் டெவலப்மெண்ட் பத்தி தான் இந்த லா சொல்லும். உங்களுக்குள்ள நீங்க மாற்றத்தையும் வளர்ச்சியும் கொண்டு வரப்போ உங்களை சுத்தி உள்ள மக்களும் வளருவாங்க, உங்களை சுத்தி உள்ள சமுதாயமும் வளரும். நெக்ஸ்ட் லா நம்பர் 5, த லா ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம வாழ்க்கைக்கு நாம தான் பொறுப்பு. உங்க வாழ்க்கையில சின்ன விஷயம் நடந்தாலும் அதுக்கு நீங்க மட்டும்தான் பொறுப்பு. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அதுக்கு நீங்க மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள். மத்தவங்க என்ன கேவலமா நடத்துறாங்க அப்படின்னு அவங்கள குறை சொல்லாம அதுக்கு காரணம் என்னன்னு யோசிச்சு பாருங்க. அவங்க உங்களை கேவலமா நடத்துறது உண்மையா இருக்கலாம், ஆனா அதுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க அப்படிங்கறது உங்க கையில மட்டும்தானே இருக்கு. அப்ப அது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி? கோபம், வெறுப்பு அப்படிங்கறது உங்களுக்குள்ளதானே ஏற்படுது. அதை ஏற்படுத்தாம இருக்க வேண்டியது உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி தானே. மத்தவங்க என்ன வேணா சொல்லட்டும், என்ன வேணா திட்டட்டும், ஆனா கடைசியில அதுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறீங்க, ரெஸ்பாண்ட் பண்ண போறீங்க அப்படிங்கறது உங்க கையில தான் இருக்கு. சோ உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதுக்கான எல்லா பொறுப்பையும் நீங்க மட்டும்தான் ஏத்துக்கணும். எனக்கு இது மட்டும் நடக்கலனா நான் எங்கேயோ இருந்திருப்பேன், அவன் மட்டும் என்ன ஏமாத்தலனா நான் வாழ்க்கையில உருப்பட்டிருப்பேன். இப்படியெல்லாம் நீங்க சாக்கு சொல்றதால யாருக்கு நன்மை சொல்லுங்க? இந்த மாதிரி சாக்கு சொல்ல நம்ம கத்துக்கிட்டோம்னா இங்க இருக்க இடத்துலயே இருக்க வேண்டியதுதான். வளர்ச்சி அப்படிங்கறது இருக்கவே இருக்காது. சோ மறுபடியும், உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்துக்கும் நீங்க மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள். நெக்ஸ்ட் லா நம்பர் 6, த லா ஆஃப் கனெக்ஷன். உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா விஷயங்களும் ஒண்ணுக்கு ஒன்னு கனெக்ட் ஆகிதான் இருக்கும். உங்க கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே இணைஞ்சுதான் இருக்கும். நீங்க இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச வேலையை பாக்குறீங்கன்னா அதுக்கு காரணம் உங்க கடந்த காலத்துல நீங்க செஞ்ச செயல்தான். அதே உங்களுக்கு பிடிக்காத வேலைய செய்றீங்கன்னா அதுக்கு காரணமும் நீங்க கடந்த காலத்துல எடுத்த முடிவு தான். இப்ப நீங்க பிரசன்ட்ல என்னவா இருக்கீங்களோ அதுக்கான முடிவுகள் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கும். நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே ஒன்னுக்கொன்னு இணைஞ்சதுதான். உதாரணத்துக்கு, நீங்க பாஸ்ட்ல ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு முதல் போட்டிருப்பீங்க. அந்த இனிஷியல் ஸ்டெப்பு தான் உங்களை இன்னைக்கு பெரிய தொழிலதிபரா மாத்திருக்கும். இதே தொழிலை நீங்க இப்ப இருக்க பிரசன்ட் மொமெண்ட்ல சரியா பயன்படுத்தினாதான் உங்க எதிர்காலமும் சிறப்பா இருக்கும். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இதெல்லாமே ஒண்ணுக்கொண்ணு இணைஞ்சதுதான் சொல்றதுதான் இந்த லா ஆஃப் கனெக்ஷன். லா நம்பர் 7, லா ஆஃப் ஃபோக்கஸ். நம்மள நிறைய பேரு சரியா ஒரு விஷயத்துல கவனம் செலுத்த மாட்டோம். சில பேர் மல்டி டாஸ்கிங் எல்லாம் பண்ணுவாங்க, சாப்பிட்டுக்கிட்டே படிப்பாங்க, இன்ஸ்டா ரீல்ஸ் பாத்துக்கிட்டே வேலை செய்வாங்க. இப்படி பண்றப்போ ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பா தவறு நடக்கும். இதுதான் உங்களுக்கு ப்ராப்ளம். இது அப்படியே தொடர்ச்சியா பண்ணா உங்களுடைய கவனம் இருக்க இருக்க கம்மியாகிட்டே தான் போகும், கவனக்குறைவு ஜாஸ்தியாகும். சோ ஒரு விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்தினாலே கிடைக்க போற முடிவுகள் செம்ம எஃபெக்டிவா இருக்கும். அது மட்டும் இல்லாம காதல், அன்பு இந்த மாதிரி அதிக மதிப்புகள் கொண்ட விஷயங்கள்ல கவனம் செலுத்துறப்போ உங்களுக்கு கோபம், பேராசெல்லாம் வராது. என்னைக்குமே ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்யாதீங்க. ஒரு விஷயத்துல மட்டும் நல்லா கவனம் செலுத்தினாலே நீங்க நினைச்சதை விட மிகப்பெரிய உச்சத்தை அடையலாம்னு சொல்றதுதான் இந்த லா ஆஃப் ஃபோக்கஸ். நெக்ஸ்ட் லா நம்பர் 8, த லா ஆஃப் கிவிங் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி. சுயநலமா இல்லாம மத்தவங்களுக்கு உதவி பண்றவங்களா இருக்கணும். வெறும் பணம் காசு கொடுத்து உதவுறது மட்டுமில்ல, உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கலாம், கல்வியை கத்துக் கொடுக்கலாம், இப்படி உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களை மத்தவங்களுக்கும் சொல்லிக் கொடுத்து உதவலாம். சொல்லி கொடுத்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணாம இருந்துடக்கூடாது. மத்தவங்களுக்கு மட்டும் போதிக்காம அதை சரியா நீங்களும் நடைமுறைப்படுத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேரு தர்மம் பண்ணணும் அப்படின்னு மட்டும் யோசிச்சுட்டு இருக்காம அதை நடத்தி காட்ட சில செயல்களையும் செய்யணும். உதாரணத்துக்கு, மாசம் மாசம் ஒரு ஆசிரமத்துக்கு 5000 ரூபாய் டொனேட் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்றீங்கன்னா அது நடக்குமா நடக்காதா, நம்மளால முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு மட்டும் இருக்காம எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை பயன்படுத்தி டொனேட் பண்ணிடுங்க. அதுக்கான பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். சுயநலமா இல்லாம பொது நலத்தோட இருங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த லா ஆஃப் கிவிங் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி. நெக்ஸ்ட் லா நம்பர் 9, த லா ஆஃப் ஹியர் அண்ட் நவ். இப்ப இருக்க நிகழ்காலத்தை வாழணும். கடந்த காலத்துல நடந்த விஷயங்கள் எதுவுமே மாறப்போறது கிடையாது. அதை மாத்துறதுக்கு நம்ம கிட்ட சக்தியும் இல்ல, டைம் மிஷினும் இல்ல. கடந்த காலத்தை பத்தி யோசிக்கிறதுனால புது எண்ணங்கள் எதுவுமே நமக்கு வராம அடிபட்டு நின்னுடும். அந்த கடந்த கால எண்ணங்களை விளக்கி வச்சாதான் உங்களால புது எண்ணங்களை உருவாக்கி வாழ முடியும். நான் என்னோட கடந்த காலத்துல இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதை எப்படி நான் பண்ணிருக்கலாம், ஏன் நான் கொஞ்சம் கூட யோசிக்கல அப்படின்னு தேஞ்சு போன டேப் ரெக்கார்டர் மாதிரி திரும்ப திரும்ப பழைய விஷயங்களை மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கவே கூடாது. அதை விட்டுட்டு இப்ப இருக்க பிரசன்ட் மொமெண்ட்ல நிம்மதியா வாழணும்.
ப்ரெசன்ட்ல இருந்துகிட்டே கடந்த காலத்தையும் பத்தி யோசிச்சுக்கிட்டு அது கூடவே வாழ்ந்துட்டு இருக்க கூடாது. இதனால உங்களால நிம்மதியா வாழ முடியாது அப்படிங்கிறது தான் இந்த லா ஆஃப் ஹியர் அண்ட் நவ். நெக்ஸ்ட் லா நம்பர் 10, த லா ஆஃப் சேஞ்ச். ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையில அடிக்கடி வந்துட்டு போகுதுன்னா ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்க போறீங்கன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கையில மாற்றம் வரப்போகுதுன்னு காட்டுறதுக்காக இந்த பிரபஞ்சம் ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப காட்டிக்கிட்டே இருக்குமா? மேபி நீங்க யோசிச்சு கூட பார்க்காத ஒரு நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்கலாம். இல்லைன்னா நீங்க யோசிக்காமலே ரொம்ப சூப்பரான சம்பளம் உள்ள வேலை உங்களுக்கு கிடைக்கலாம். இப்படி நிறைய இருக்கு. வெறும் பாசிட்டிவ் மாற்றமா மட்டும் இருக்காது. உங்க வாழ்க்கையில ஏதோ தப்பான மாற்றம் வரப்போதுன்னு கூட இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரே நிகழ்வை திரும்ப திரும்ப காட்டி எச்சரிக்கை பண்ணலாம். இதை மாத்தணும், இந்த பிரச்சனைகளை மாத்தணும் அப்படின்னா நம்ம எண்ணங்களையும் உணர்வுகளையும் ஒன்னா இணைச்சு அந்த மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி நாம அட்ஜஸ்ட் தான் பண்ணிக்கணும். அடிக்கடி ஒரு விஷயம் நடக்குதுன்னா உங்க வாழ்க்கையில ஏதோ பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்றதுதான் இந்த லா ஆஃப் சேஞ்ச். நெக்ஸ்ட் லா நம்பர் 11, த லா ஆஃப் பேஷன்ஸ் அண்ட் ரிவார்ட். எந்த ஒர்க்கா இருந்தாலும் அதுல கடைசி வர நிலையா இருக்கணும். உங்க இலக்குகள், உங்க கனவுகள் எதையுமே கைவிட்றாதீங்க. ஒரு பெரிய விஷயத்த நீங்க அடையணும்னா அதுக்கு பொறுமையும் உழைப்பும் ரொம்ப அவசியம். அந்த பொறுமையும் உழைப்பும் தான் உங்களுக்கு நல்ல பரிசை கொடுக்கும். சோ எந்த விஷயத்துல இறங்கினாலும் கைவிட்றாம கடைசி வர நிலையா இருங்க. நீங்க பண்ணிட்டு இருக்க வேலையில கடின உழைப்பு இருந்தாலும் அதை ஜாலியா என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். கடுமையான உழைப்பு என்னைக்குமே வீணாகாது. அதுக்கான நல்ல பலன் கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்றது தான் இந்த லா ஆஃப் பேஷன்ஸ் அண்ட் ரிவார்ட். நெக்ஸ்ட் லா நம்பர் 12, த லா ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் இன்ஸ்பிரேஷன். நம்ம என்னதான் தனியா சுதந்திரமா வாழ்ந்தாலும் இந்த உலகத்துக்கு நம்ம பங்களிப்பு கொடுத்துதான் ஆகணும். நாம பகிர்ந்துக்கிற விஷயம் நமக்கு வேணா சின்ன விஷயமா இருக்கலாம், பட் மத்தவங்களோட வாழ்க்கையில அது பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ரோட்ல பெண்ணு விக்கிற ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு நீ படிக்கணும்டா, அப்பதான் எதிர்காலத்துல நீ பணக்காரனாக முடியும் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு 10 ரூபாய் கொடுத்து ஒரு பெண்ணை வாங்கிட்டு விட்டுருவீங்க. பட் அது அந்த சின்ன பையன் மண்டையில நல்லா பதிஞ்சு படிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் அவன் செய்ய ஆரம்பிக்கிறான் அப்படின்னா நீங்க சொன்ன ஒரு சின்ன அட்வைஸ் அவனை எவ்வளவு பாதிச்சிருக்கும்னு பாருங்க. நீங்க பிறக்கும் போதே ஒரு சிறப்பான திறனோட தான் பிறந்திருக்கீங்க. உங்க வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கும். உங்களுக்கு இந்த உலகத்துல ஒரு பணி இருக்கும். இதெல்லாம் கொடுத்து உங்களை தனித்துவமா காட்டுறதுக்காக தான் நீங்க இந்த உலகத்திலேயே வாழறீங்க. சோ இந்த உலகத்துக்கு உங்களோட பங்களிப்பு தேவை. உங்க ஆற்றலை, உங்க திறமைகளை மத்தவங்களுக்கு பகிர்ந்துக்கிறதுனாலதான் இந்த பிரபஞ்சத்திலேயே நீங்க இருக்கீங்க. இந்த உலகத்துக்குன்னு நீங்க பங்களிச்சாதான் இந்த உலகமும் உங்க வாழ்க்கைக்குன்னு ஏதாவது பங்களிப்பு கொடுக்கும். இதுதான் இந்த லா ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் இன்ஸ்பிரேஷன். இந்த 12 கர்மாவின் சட்டங்களும் நமக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி. நீங்க செஞ்சதுதான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நீங்க விதைச்ச விதைய தான் அறுவடை செய்ய போறீங்க. இந்த பிரதிபலிக்கிற கான்செப்ட் மட்டும் தெளிவா மூளையில ஏத்திக்கோங்க. நல்ல கர்மா கெட்ட கர்மா ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில இருக்கும் தான். எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம தான் முடிவு எடுத்துக்கணும். வெறும் நல்லதை மட்டும் செய்யணும், நல்லதை மட்டும் பேசணும்னு முடிவெடுங்க. உங்களுக்கு திரும்ப கிடைக்கிற எல்லாமே நல்லதாவே கிடைக்கும். நீங்க செய்யற நல்ல விஷயங்களை மனசார நேர்மையா செய்யணும். இப்ப நிறைய பணத்தை தர்மம் செஞ்சாதான் நாளைக்கு நமக்கு அதிர்ஷ்ட மழையா கொட்டும்னு பேராசையில பண்ணாம நம்ம கொடுக்கற சின்ன காசு மத்தவங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, எனக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு மனநிறைவோட தர்மம் பண்ணுங்க. நம்ம வித்தையெல்லாம் கத்து கொடுத்துட்டா நமக்கு போட்டியா நம்ம கடைக்கு நேரா கடைய போட்டுருவானோ அப்படின்னு யோசிச்சு தப்பு தப்பா சொல்லி கொடுக்காம உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சரியா சொல்லி கொடுங்க. மத்தவங்களுக்கு நல்லது மட்டும் பண்ணுங்க, கெட்டத பத்தி யோசிச்சு கூட பார்க்க வேண்டாம். எப்பவுமே நல்லதை மட்டுமே செஞ்சா திரும்ப நல்லது மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கறத என்னைக்குமே மறந்துடாதீங்க. இந்த 12 லாஸ் ஆஃப் கர்மாவை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.